கர்நாடக அலுவலகத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் மீண்டும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கடந்த ஜூலை 11 அதிமுக அலுவலகம் சூறையாடப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் 3வது முறையாக சிபிசிஐடி போலீசார் மீண்டும் அதிமுக அலுவலகத்தில் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஜூலை 11 நடந்த கலவரத்தில் சூறையாடப்பட்ட அந்த அலுவலகத்தினுடைய விவரங்கள், ஆவணங்கள், முக்கிய பொருட்கள் குறித்து சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், விவரங்கள். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த ஜூலை 11 இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்புக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடித்தது. இந்த கலவரத்தில் 42 நபர்கள் காயமடைந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அப்போது இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து 16 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இது தொடர்பான அடுக்கடுக்கான புகார்கள் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக இந்த வழக்கு விசாரணையானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அதன் விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி வெங்கடேசன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் வந்து கடந்த வாரத்தில் இந்த விசாரணை கலவரத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் யார் என்பது குறித்து சிபிசிஐடி போலீசார்கள் சிசிடிவி காட்சிகள் மற்றும் அதே போன்று அங்கு கலவரத்தின் போது போலீசாரால் எடுக்கப்பட்ட அந்த வீடியோவை வைத்து 100 மேற்பட்ட நபர்களை அடையாளம் கண்டனர். இந்த நிலையில் வந்து சில தினங்களுக்கு முன்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் என்னென்ன பொருள்கள் காணாமல் போயிருக்கிறது, என்னென்ன பொருள்கள் திருடு போயிருக்கிறது என்பது குறித்து சிபிசிஐடி அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தின. இந்த நிலையில் தான் தற்போது டிஎஸ்பி வெங்கடேசன் தலைமையிலான அதிகாரிகள் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி அன்பரசன், விவரங்களுக்கு.